வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29/9/2023 புரட்டாசி 12 வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். விரயங்களுக்கு உண்டான நாள், அதற்கேற்றவாறு உங்களை தயார்படுத்திக் கொள்வது நன்மை தரும். அனாவசிய செலவுகளிலிருந்து வெளியில் வந்து விடுவது நன்மை தரும். டாம்பியத்திற்காக தேவையில்லாத இருக்கக்கூடிய பணத்தையோ கிரெடிட் கார்டையோ தேய்த்து கடனாளி ஆகாமல் இருப்பது புத்திசாலித்தனம். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மேஷத்திற்கு அனுகூலமான நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கடக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற பிரச்சனையில் அனுகூலமான சூழ்நிலை காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. பண வரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தை தரும். தொழில் அபிவிருத்தியில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற அமைப்பு, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவது, உத்தியோகம் சம்பந்தமான பயணங்களை வரவேற்கத்தக்க பயணங்களாக மேற்கொள்வது, ப்ரமோஷன் தடைகள் திடீரென்று நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். படிப்பு விஷயத்திலிருந்த தடைகளுக்கு ஒரு விதிவிலக்கு ஏற்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். அமைதியாக இருப்பது நன்மை. ஆவேசப்படாதீர்கள். சனியுடைய தாக்கம் சரியில்லை. சந்திரனின் ஆதிக்கம் உங்களுக்கு எதிர்மறைவான விளைவுகளை காணப்படும். மன அழுத்தத்தை கொடுக்கும். உடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய சில தேவையற்ற செயல்களுக்காக பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக டக்கென்று கோபப்படுவது பெரிய அளவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தை ராஜினாமா செய்கிறேன் என்ற டைலாக்கெல்லாம் கூடவே கூடாது. கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பதட்டம் வேண்டாம். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான அமைப்பு என்றாலும் அவசரப்படுவது சந்திராசிரமத்தில் தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் ஒரு நல்ல செய்தி வரும். அது சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்ப விஷயத்தில் கவனம். குடும்பத்தை பற்றி வெளிவட்டாரத்தில் பேசுவதோ ஆவேசப்படுவதோ துணை அல்லது துணைவியாருடன் மன அழுத்தம் இருந்தால் நீங்கள் உங்களுக்குள்ளாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள். பஞ்சாயத்து வைத்தால் பெரிய பஞ்சாயத்து ஆகிவிடும் என்பதனால் கவனம். குடும்பத்தை சீர்குலைத்து விடுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மன அழுத்தம் தீரும். அப்பாடா என்ற நம்பிக்கை ஏற்படும். நீண்ட நாட்களாக ஏதோ தேகாரோக்கியத்தில் ஒரு தொந்தரவு நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, பயணங்கள் அபிவிருத்தி என்ற அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிருச்சக ராசிக்காரர்கள். லாபமான சூழ்நிலை, பணவரவில் அனுகூலங்கள், புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும். திடீர் அதிர்ஷ்டம் யோக பலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம்.
பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த நாளில் மிக மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், கோபதாபம் வேண்டாம். வெளிய இடத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் சம்பந்தப்பட்ட எடுக்கக்கூடிய முடிவுகள் ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், திடீர் தைரியம், எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை, நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது, தொழிலமைப்பில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறான அமைப்பு, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், யோக பலங்கள், அனுகூலங்கள், திடீர் அதிர்ஷ்டம், நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதற்குண்டான அமைப்பும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக தடைகள் இருந்த அமைப்பு தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம். படிப்பில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், யோக பலங்கள், அனுகூலங்கள், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை காணப்படும். அதற்கு காரணம் நீங்கள்தான். விட்டு கொடுத்தால் குறை என்ன என்பதை யோசித்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் அனுகூலமான நாள், பயணங்கள், லாபத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு, புது முயற்சிகள், வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.